ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் பேங்க் ராபரி மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்க மூவிஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவிஸ் தான். நீங்க இன்னும் பாக்கலன்னா மறக்காம பாத்துருங்க. இது உங்க டிப் வாட்ச், நான் உங்க ராகுல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபைவ் எடுத்து படிச்சிருக்க மூவி 2018 ரிலீஸ் ஆன த ஹரிக்கன் ஹைஸ்ட். இந்த படத்தை டேரக்டர் ராப் கோஹன். இந்த படத்துல கல்ஃபோர்ட்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நகரத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனால அந்த கவர்மெண்ட் அங்கிருந்து மக்களை பாதுகாப்பு நடத்துக்கு போக சொல்லிடுது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு கேங் பேங்க்ல இருக்கிற 600 மில்லியன் பணத்தை கொள்ளையடிக்க பாக்குறாங்க. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக ஃபெடரல் ஆபீசரா நம்ம ஹீரோயினை தான் நியமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதே ஊர்ல இருக்க ரெண்டு பிரதர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் அந்த கேங்கை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த ஹரிக்கன் ஹைஸ்ட். ஹைஸ்ட் மூவில இந்த மூவி கடுமையான சூறாவளிக்கு மத்தியில ஹைஸ்ட் நடக்கிற மாதிரி டிஃபரெண்டா யோசிச்சு கொள்ளையடிச்சாங்க. ஆனா வெளியே வரும்போது போலீஸ் வந்துருது. ஹீரோட டீம் எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இதனால ஹீரோக்கு 8 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துறாங்க. வெளியே வந்தது தன்னோட பொண்ணை பார்க்கலாம்னு ஹீரோ போறாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப உடனடியா $10 மில்லியன் கொடுத்துட்டு உன்னோட பொண்ணை காப்பாத்திக்க அப்படின்னு கால் பண்ணவன் சொல்றான். அது வேற யாரும் இல்ல, தன்னோட டீம்ல இருந்த வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பொண்ணை வின்சென்ட் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லையா, உண்மையில அந்த பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை என்னதான் பண்ணாரு அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த ஸ்டோலன். இப்ப நான் சொன்னது எந்தவித ஒரு ஸ்பாய்லரும் கிடையாது, இது இவங்க ட்ரைலர்ல சொல்லிட்டாங்க. இந்த மூவி ஒரு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரிலையும் தான், ஆனா மோசமா இருக்காது. உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ற மூவி தான் இந்த ஸ்டோலன். இந்த மூவி தமிழ் டபுளியும் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 3 எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2018 ரிலீஸ் ஆன டென் ஆஃப் திப்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டியன் குடிகாஸ்ட். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஷெரீஃப்னு சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆபீசரா இருக்காரு. ஒரு திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க பெடரல் ரிசர்வ் பேங்க்னு சொல்ற ஒரு பேங்க ராபரி பண்ண பிளான் போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கேங் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த கேங் பேங்க்ல கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதையும், ஹீரோ அந்த கேங்க கையங்கலமா பிடிச்சி அந்த ராபரியை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா அப்படிங்கறத சொல்ற ஒரு ஆக்ஷன் ராபரி மூவி தான் இந்த டென் ஆஃப் திப்ஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ட்ரக் திருடுற மாதிரி ஒன்னு சீன், அதெல்லாம் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஹீரோவா ஜெரால் பட்டர்ல தான் நடிச்சிருக்காரு. மனுஷன் பர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு பெடல் எடுத்திருக்காருனே சொல்லலாம். அப்படி ஒரு கெத்தான பர்ஃபார்மன்ஸ் பட்டர் கிட்ட இருந்து. இந்த படத்தோட சக்சஸ் தொடர்ந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிளையும் அவைலபிளா இருக்கு, ஆனா தமிழ் டப்பிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஒரு நல்ல மூவியை எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பாப்பேன்னு சொல்றவங்க இந்த மூவியை இங்கிலீஷ்லயே பாருங்க. இல்ல நான் தமிழ் டப்பில தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றவங்க தமிழ்லயே பாருங்க, ஆனா டப்பிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, பாத்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2 எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2017 ரிலீஸ் ஆன லோகன் லக்கி. இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டீவன் சோடன்பர்க். இந்த படத்துல வெஸ்ட் விர்ஜினியான்னு சொல்ற ஒரு நகரத்தில் இருக்க லோகன் ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில ஒரு சிஸ்டர், கை சரியில்லாத ஒரு பிரதர், கால் சரியில்லாத பிரதர்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இதனால அந்த நகரத்தில் இருக்கவங்க எல்லாமே இவங்களை ஒரு அன்லக்கி ஃபேமிலியில தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த லோகன் ஃபேமிலி நாஸ்கர்னு சொல்ற ஒரு கார் ரேஸ்ல வர பணத்தை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனால இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டி இப்ப ஜெயில இருக்க நம்ம டேனியல் கிரேகோட ஹெல்ப் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் டேனியல் கிரேகோட உதவியோட அந்த லோகன் ஃபேமிலி அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்ற ஒரு காமெடி ஹைஸ்ட் பிலிம் தான் இந்த லோகன் லக்கி. இந்த படத்துல இவங்க பண்ற எல்லா விஷயமே காமெடியா தான் எடுத்திருப்பாரு டேரக்டர். அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆக்டிங், மியூசிக், சினிமோட்டோகிராபி ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட டேரக்டர் தான் ஓஷன் 11, 12, 13 ஒரு 3 செம்மையான ஹைஸ்ட் மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வெற்றி படத்தோட வரிசையில இந்த லோகன் லக்கியும் ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மூவி தமிழ் டபுளியும் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்க மூவி 2017 ரிலீஸ் ஆன பேபி டிரைவர். இந்த படத்தோட டேரக்டர் எட்கர் ரைட். இந்த படத்துல நம்ம ஹீரோ பேரு தான் பேபி. இவர் ஒரு டிரைவர். இவர் தன்னோட சின்ன வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட பேரண்ட்ஸ் இழந்துறாரு. இந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு காதல் ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுருச்சு. இதனால நம்ம ஹீரோ எப்பவுமே ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே தான் இருப்பாரு. அப்பதான் அவரால் ஒரு வேலையை ஃபோக்கஸ்டா செய்ய முடியும். இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது என்னன்னா காரை வெறித்தனமா ஓட்டுறதுதான். இவரோட வேலையை பேங்க் கொள்ளையடிச்சிட்டு வரவங்களை சேஃபா போலீஸ் கிட்ட மாட்டாம காப்பாத்தி கூட்டிட்டு வரதுதான் ஹீரோட வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கொள்ளையடிச்சிட்டு வரையில அந்த ராபரி கேங்ல இருக்கவங்க நிறைய போலீஸ கொண்டுடுறாங்க. ஹீரோக்கு கொலை பண்றதுல சுத்தமா பிடிக்காது. இதனால டென்ஷன் ஆகி அந்த கேங்க்கு ஆப்போசிட்டா மாறுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை அந்த கேங்ல இருக்கவங்க துரத்துறதும் ஹீரோ அவங்க கிட்ட மாட்டாம தப்பி
தப்பிக்கிறதும் நடுவில் இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் துரத்துறதுமா சீன்ஸ் போயிட்டு இருக்கும். இறுதியா நம்ம ஹீரோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் ராபரி மூவி தான் இந்த பேபி டிரைவர். இந்த படத்தோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா ஹீரோக்கு அதிகமான டயலாக்ஸும் எக்ஸ்பிரஷன்ஸும் இந்த மூவியில இல்லைனாலும் செம ஸ்டைலிஷா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் ஹெட்செட் மாட்டி இவர் நடந்து வர சீன்லாம் சும்மா மாஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்த்தோம்னா இந்த படத்தோட எடிட்டிங், சவுண்ட் ட்ராக், சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எடிட்டிங் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. இந்த பேபி டிரைவர் மூவி யூனிக்கா தெரியறதுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் மெயின் ரீசன் சொல்லலாம். இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல மூவியை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க.